Hi friends, welcome to another vlog. இன்னைக்கு நம்மளோட vlog என்ன பாத்தீங்கன்னா குட்டூஸோட ஸ்டார் பர்த்டே. அதோட ஒரு குட்டி vlog தான் எல்லாரும் பார்க்க போறீங்க. அது பிரமாணிச்சு நாங்க இப்போ வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்ல குட்டியா இவனோட ஆசைக்கு ஒரு குட்டி கேக் மட்டும் கட் பண்ணலாம் அப்படினு. ஜான் 13 தான் இவனோட ப்ராப்பர் பர்த்டே. அன்னைக்கு தான் வந்து सेलिब्रेशन பண்றோம். இன்னைக்கு வந்து இந்த குட்டி ஸ்டார் பர்த்டே vlog தான் வந்து எல்லாரும் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். To you, may God bless you, dear. Happy birthday to you. Thank you, para. Orka madhya ille. Good morning, ay. Good morning. Kai kai. Kai kai kam. Happy birthday cake vena. Kai kai kai. உம்மதாயோ கப்பல் போன கண்டா சாயக்கு எனக்கு நாங்க டீயே குடிக்க மாட்டோம் இன்னைக்கு பர்த்டே போனா போதுன்னு சரி இன்னைக்கு மட்டும் அவனுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் குடுக்கலான்ட்டு ஒரு குட்டி கிளாஸ்ல டீ குட்டுஸ்க்கு சாயா கப்பெந்தினா துப்பா நல்லே தான் இல்லையா இதுல குடிச்சு இன்னொரு கப்பல துப்போம் இத இப்ப என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க அவன் பண்ற அலப்பற கொஞ்ச நஞ்சம் இல்ல பெரிய ஆள் மாதிரி நான் அதுல ஊத்தி இதுல ஊத்தி இதேதான் எனக்கு வேலை நீ என்ன டீ மாஸ்டராடா நாயர் கடை டீ கீழெல்லாம் போகுது குட்டூச தாழ போனோக்கு எந்தினது ஆற்றுனு எந்தினது ஆற்றுனு അച്ഛൻ എന്തിനാ ചായ പോണ കണ്ടാ ഡ്രസ്സിലോ എല്ലാത്തിലും പോണു ശരി ഭായി നമ്മ നെക്സ്റ്റ് ഷോട്ടില് പാപ്പം ഇവ ഇപ്പൊ ഇങ്ങ അലങ്കോലമാക്കിരുവാ കുളിക്കാ കുളിക്കാ ഡ്രസ് നീ ഒരുക്കോ അമ്മ കുട്ടൂസൂരു നീ തന്നെ ഊര് குளிக்கலாம்னு சொல்லிட்டா இப்ப ஒருத்தன் டடா புட்டால எல்லாத்தையும் ஒத்து ஓடிடுவான் நீ உள்ள ஒரு ட்ரெஸ் அது குளிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும் உனக்கு குளிக்கலாம் அப்படின்னு சொன்னா உடனே ட்ரெஸ் தடப்பட தடப்படா எல்லாத்தையும் ஒத்துட்டு பாத்ரூமுக்கு ஓடியே போயிருவான் அடம் பிடிச்சிட்டு ஒரு மேஜிக் பாப் வாங்கிருந்தோம் இந்த மாதிரி பாத் டேபிள் போட்டா டப் டப் டப்னு வெடிக்கும்னு அதுதான் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அவன் பயந்துட்டான் அதுதோ அதுதான் பயந்துட்டு ஓடிட்டான் பறக்கும் என்னடா குட்டுசே அடிக்க கிராக்கர்ஸ் மேஜிக் பாப்ஸ் பாப்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்
அவனோட ஃபேவரட் சீஸ் தோசா அண்ட் கொத்தமல்லி சட்னி. இது எந்த தோசையா? சீஸ் தோசா. டிவி வைக்கணும், சாப்பிடணும்னா டிவி. திவ்யா குச்சு எந்த கைக்குமே, இது எந்த தோசா? எந்த தோசையா? சீஸ் தோசா. குட் ஜாப். தொப்பிட்டா நம்ம, குட் ஜாப். நம்ம தொப்பி காமிச்சு கொடுக்கு. ஓகே, நாங்கள் அப்போ சீஸ் தோசா சாப்பிட போகிறோம். இனிமே தான் போராட்டம் இருக்குது. அம் கைக்கு, அம் அம் கைக்கு. குட் ஜாப். என்ன வரைக்குமே பலூனா? சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு அப்புறம் டாய்ஸ் எல்லாம் வச்சு விளாண்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கோயிலுக்கு போயிட்டோம். ஏன்னா கோயில் ஒரு மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க. ஸோ நேராக கோயிலுக்கு போறோம், அங்கத்த விசேஷம் பார்ப்போம். எங்கட போனேன் கோவில், ஆக்சுவலி பூஜைக்காக திரை போட்டு வச்சுருந்தாங்க சாமிக்கு எல்லாமே. ஸோ பரவாயில்ல, கொஞ்ச நேரம் போய் உள்ளே உட்காரலான்ட்டு அப்படியே பார்க் பண்ணிட்டு மழை வேற. ஸோ உள்ளே போய் உட்காந்துட்டோம். இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே என்னெல்லாம் விசேஷம்னு பார்க்கலாம். ஆக்சுவலி சாமி பார்த்தா கும்பிடுவான். அப்புறம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனே இல்லை, சுத்தமாக யாருமே இல்லை. மேபி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்னால எல்லாருமே வீட்டில் இருக்காங்களா என்னன்னு தெரில. கோயிலில் அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அந்த திரையெல்லாம் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தேன் அந்த டைமில் கேக் பண்ணுற. ரெண்டு ஃபேமிலி மட்டும் தான் கூப்பிட்டுருந்தேன், என்னோடய ஆப்போசிட் வீட்டு நெய்பரும் அப்புறம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்க ஊரில் இருக்க மாட்டாங்க. ஸோ ஸ்டார் பர்த்டேக்கு அவங்கள கூப்பிட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் நாங்க வந்து பிசா ஹீட் பண்ணிட்டு அப்படியே கதை பேசிட்டு இருந்தோம். இவங்க ரெண்டு பேரும் கிட்ஸ் விளையாண்டு இருந்தாங்க. பீஸாலாம் ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே, பையனுக்கு பர்த்டே இருந்துச்சு, அங்கே போயிட்டோம். அங்கே போய் நீ அங்கத்த விசேஷம்லாம் காமிக்கிறேன்.
ready 1 2 கட்டிகா நெக்ஸ்ட் சாப்பாடு செக்ஷன். சாப்பாடுலாம் செமையாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் கிளம்பணும். அவன் சாப்பிடவே இல்லை, அவன் கேக்கு கேக்குன்னு அது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் தூக்கம் வரும், ஒரு பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்துட்டான். அப்படியே அமைதியாக அவ்வளோ நேரம் ஆட்டம் போட்டுருந்தான் கீழே, ஏன்னா அவனோட தூங்குற டைமு. அவ்வளோதான், ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஜாலியாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நான் அவனுக்கு வந்து ஒரு பெட்டு வாங்கி வச்சுருந்தேன் போர்ட்லேண்ட் போயிருந்தப்போ. அது அவனுக்கு இவ்வளோ நாள் கொடுக்கல, இன்றைக்கி தான் வந்து அதை கொடுத்தோம் ஹாப்பி பர்த்டேன்னெலாம் சொல்லி. அவ்வளோலாம் அவனை நினச்ச மாதிரி எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை, சும்மா அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டான். பாருங்கள் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை, சீ யூ. உங்களுக்கு உமா.